இப்போ நம்ம வந்து கோதுமை நாட்டில் கூட போடப்போகிறோம். கோதுமை நாட்டு கூடிக்கு நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணலான்னு இருக்கேன். கீழே வந்து நெல்லிக்காய் முடிச்சு, நெல்லிக்காய் முடிச்சில் வந்து கீழே அடிபாகம் மட்டும் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அதுக்கு மேலே நம்ம கோதுமை நாட்டு போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கூட நல்லா இதாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வெறும் கோதுமை நாட்டே போட்டால் ஸ்ட்ராங் கிடையாது, அதனால் நான் அந்த மாதிரி இருக்கேன். இது வந்து நான் நாலு அடி எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் ரெண்டு மூணு நாலு அடி எடுத்திருக்கேன். நான் நாலு அடியில் 30 வயர் எடுத்திருக்கேன். 30 வயர் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது 30 வயர் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிபாக வந்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சுட்டு போடுவோம். அதுக்கப்புறம் கோதுமை நாட்டில் போடுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு லைன் மூணு லைன் மட்டும் சாதா முடிச்சு வந்து கிராஸ் நாட்டு மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடுவோம். இப்போ நம்ம இதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு இது முடிக்கணும். ஏன்னா நம்ம போடுறது இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம், அதனால் ரெண்டு லைன் ரெண்டு ரெண்டு முடிச்சுக்கலாம். நான் சின்ன கூடையாக தான் போவேன், பெருசெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துட்டோம், அதில் இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போடப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் தெரியாதவங்களும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயர் மடிச்சுக்கணும், ரன்னிங் ஒயர் தான் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அடுத்தது ஃபஸ்ட் ஒயர் மடிச்சுட்டு அடுத்தது செகண்ட் ஒயர். இந்த ஒயர் எடுத்து இப்போ ரெண்டுலேயும் விட்டுருவோம். விட்டோடனே நெல்லிக்காய் முடிச்சுக்கணும். நெல்லிக்காய் முடிச்சு போட்டுருமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒயரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும், ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்க எனக்கு ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஒயரு கொஞ்சம் பெருசாகவே இருக்கு, கொஞ்சம் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ ஒரு நாள் போட்டு இப்போ ரெண்டாவது நாள் ரெண்டு வயிறா நம்ம வந்து 15 நாள் போடுவோம். நீங்க இந்த கூட போட்டா நல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்ப ரன்னிங் வேர் நம்ம மேடம் அப்படி மடிக்க அப்படி கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் வேர் எடுத்து செகண்ட் வேர் எடுத்து ரெண்டு
ஒரே கலரா இருக்கா உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். இன்னைக்கு வந்து நான் தனியா போட்டுட்டேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோல தனியா தான் போட்டுருக்கேன். சரியா இருக்கு, இந்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு பார்த்து பார்த்து போடணும். ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஒயர் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் பத்தாம போயிடும் ஒன் சைடு, அப்புறம் ஒன் சைடு தான் இருக்கும். ரன்னிங் வயர் மடிச்சு விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் வயர் எடுத்து இந்த செகண்ட் வயர் எடுத்து இந்த வயர் எடுத்து இந்த ரெண்டு வயர் செகண்ட் வயர் நல்லா டை கொடுத்து பண்ணிக்கணும். டை பண்ணிவிட்டே நம்ம அஞ்சாவது நாட்டு போட்டுருவோம். அஞ்சாவது நாட்டு போட்டேன், பாராவது நாட்டு போடுறோம். ஒயர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு சரியா இருக்கான்னு ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க.
நான் சரியா அப்புறம் ஒரு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைன் ஒரு லைன் போடும்போது மட்டும் எப்பவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம ஆறு நாட் போட்டோம், அடுத்தது நம்ம ஏழாவது நாட் போட்டோம். இப்போ பாருங்க ஏழு நாட்டு போட்டுருக்கேன் நான், நான் எட்டாவது நாட்டு போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ரன்னிங் வேர் மடிச்சுட்டு, அடுத்தது ஃபஸ்ட் வேர் மடிச்சுட்டு இப்போ நம்ம எட்டு பூ போட்டோம், அடுத்தது ஒன்பதாவது போடணும். இப்ப நம்ம வந்து எத்தனை நாட் போட்டிருக்கோம், ஒன்பது நாட் போட்டிருக்கோம். அடுத்தது பத்தாவது நாட் பத்தாவது நாள் போட்டுருக்கோம்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது 11. ஏதாவது மடிச்சு கொடுக்க பக்கத்துல இருந்து மடிச்சு கொடுக்க சொல்லி போடுங்க, ஈஸியா இருக்கும். Thank you.
எல்லா நாட்டையும் சரியா இருக்கான்னு மட்டும் கரெக்டா பாத்துக்கோ. எல்லா நாட்டையும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாள் போட்டுருக்கோம். பதினஞ்சு நாள் போட்டுட்டு அடுத்தது ரன்னிங் வேலை நம்ம கட் பண்ணிடலாம். வச்சு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு இது அப்படின்னு ஒரு நாட் போட்டுட்டு அடுத்தது செகண்ட் லைன் வரும். நல்லா டைப் பண்ணிகிட்டே போகிறோம். வந்து செகண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு டோட்டலாக வந்து ஏழு லைன் போடணும். இந்த சைடு மூணு லைன் வரணும், இந்த சைடு மூணு லைன் வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து திருப்பதை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த செகண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போடணும். இப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ஒயர் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த செகண்ட் ஒயர் தேர்ட் ஒயர், அதாவது வந்து இந்த பூவுக்கும் ரெண்டு பூவுக்கும் இடையில இருக்கிற, இப்போ இந்த பூவுக்கு இந்த பூவுக்கு நமக்கு இடையில இருக்கிற ஒயர் இந்த ரெண்டு ஒயர், இது ரெண்டு ஒயர் மட்டும்தான் இப்போ எடுக்கணும். நம்ம இது கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து சுற்றுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஒயர் வச்சுக்கிறோம், அடுத்தது செகண்ட் ஒயர் எடுத்து மடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ இதை ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இப்படி வச்சுக்கிறோம். இந்த செகண்ட் ஒயர் எடுத்து இவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த சைடு மூணு லைன், அந்த சைடு மூணு லைன் போடணும். அடுத்த ரெண்டு நாட்டு இது வந்துருச்சு பாருங்க, கரெக்டாக அடுத்தடுத்து வரும் கரெக்டாக நீட்டாக முடிச்சுட்டு அடுத்தது சுற்றிக்கணும். நல்லா டைப் பண்ணி டைப் பண்ணி போடணும். இப்போ வந்து நம்ம தேர்டு பூவில் இருக்கிற ஒரு ஒரு இதுவும் ஃபோர்த்தில் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அந்த மூணு இதுவும் வந்து நிற்கும். உங்களுக்கு ரெண்டு நாட்டம் ரெண்டு ஒயர் நிற்கும். அதில் வந்து நம்ம மூணு ஒயருங்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணி நாட்டம். செகண்ட்
Importante. Pintar en realidad. ¿Qué pasa ahí? No sé qué. Tengo que llamar y por modo de corte council sangre. A la capra de teniendo cubre y lo dar. இப்போ இதே மாதிரி முடிச்சுட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த சைடு வந்து மூணு லைன் நம்ம வந்து இந்த சைடு வந்து ஒரு மூணு லைன் போடுங்க. இந்த சைடு வந்து ரெண்டாவது லைன் போட்டுட்டுருக்கேன். இன்னொரு வந்து இன்னொரு மொத்தம் டோட்டலாக 7 லைன் போடணும். இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு. நான் வந்து ஒன்றில் பாதி போட்டுட்டேன். இன்னொரு ரெண்டு லைன் போடணும். இந்த பக்கம் மூணு லைன் போடணும். போட்டுட்டு மொத்தம் வந்து 7 லைன் முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நான் இது மூளை திருப்பது காமிக்கிறேன்.